ஃப்ரான்ஸ் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகங்களில் தான் இந்த வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வேலைக்கு வந்து மொத்தம் வேகன்ஸின்னா ஒரு ரெண்டாயிரத்தி முந்நூற்றி நாற்பதுக்கு மேலே வந்து வேகன்சி வந்து இருக்குது ஏன்னா வந்து ஒரு ஒரு மாவட்ட வரையும் உங்களுக்கான வேகன்சி வந்து கொடுத்துட்ருக்காங்க தகுதியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து மினிமம் வந்து எயித்து நீங்கள் பாஸ் பண்ணி நீங்கள் டிகிரி வரைக்குமே வந்து அப்ளை பண்ணிக்கலாம் மூணு விதமான டைப்பில் வந்து போஸ்டிங் கொடுத்துருக்காங்க ஸோ பட்டியல் எழுத்தர் உதவு போர் காவலர்னு வந்து மூணு டைப்பில் போஸ்டிங் இருக்குது இதுக்கு எக்ஸாம் கிடையாது அதேமாதிரி அப்ளிகேஷன் ஃபீஸ் அந்த மாதிரி எதுவும் கிடையாது இப்போ இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் ஸோ காய் சுருதான் பாருங்கள் அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன்னு ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தினா தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகங்களில் தான் இந்த வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து பார்த்தினா ஒரு ஒரு மாவட்ட வரையும் வந்து கொடுத்துட்ருக்காங்க ஆல்ரெடி வந்து பார்த்தினா உங்களுக்கு அந்த அஞ்சாவூர் கடலூர் திண்டுக்கல் ஸோ திருவண்ணாமலை நாகப்பட்டினம் இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி டிஸ்டிக்லாம் வந்து விட்டுருந்தாங்க ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டாயிரத்தி முந்நூறுக்கும் மேலே வந்து வேகன்சி வந்து இருந்துச்சு இதில் வந்து பார்த்திங்கனா இப்போ புதுசாக வந்து உங்களுக்கு வந்து திருநெல்வேலி மாவட்டத்தில் வந்து இப்போ புதுசாக வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க நோட்டிஃபிகேஷனு ஸோ மூணு விதமான டைப்பில் வந்து போஸ்டிங்குமே வந்து எடுக்கிறாங்க ஸோ பட்டியல் எழுத்துற கேட்டகிரி பருவகால உதவு போருங்கிற கேட்டகிரி ஸோ அதுக்கப்புறம் வந்து பருவகால காவலருங்கிற கேட்டகிரிக்கு வந்து வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க ஸோ ஒரு ஒரு கேட்டகிரிக்கும் ஐம்பத்தொம்போது ஐம்பத்தி நாலு ஐம்பத்தி ரெண்டு வேக்கன்சின்னு கொடுத்துருக்காங்க தனித்தனியாக ஸோ அது வந்து நீங்கள் டீட்டெயிலாக செக் பண்ணிக்கலாம் ஸோ இந்த வேலைக்கான வயது வரும்போனா வந்து பாருங்கள் குறைந்தபட்சம் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து முப்பத்தி ரெண்டு வயது அதாவது பார்த்தோன்னா பதினெட்டு வயசு வந்து கம்ப்ளீட்டாக இருக்கணும் அதிகபட்சமாக வந்து ஓசி கேட்டகரியாக இருந்தால் முப்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் அதே வந்து நீங்கள் எம்பிசி பிசி பிசிஎம்மாக இருந்தால் முப்பத்தி நாலு வயசு வரைக்கும் எஸ்சி எஸ்டி எஸ்சியை இருந்தால் முப்பத்தி ஏழு வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ கல்வி தகுதினால் நீங்கள் வந்து இப்போ பட்டியல் எழுத்த ரெக்கார்ட் கிளர்க்குக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா ஸோ மினிமம் குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இளங்கலை அறிவியல் வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும் டிகிரியில் வந்து ஸோ அதுக்கப்புறம் வந்து நீங்கள் விவசாயம் நீங்கள் படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம் பொறியியல் நீங்கள் முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம் இன்ஜினியரிங் முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க ஸோ பருவகால உதவு போகிறதுக்கு வந்து நீங்கள் டுவெல்த்து நீங்கள் பாஸ் பண்ணால் அதுக்கு வந்து எலிஜிபிள் ஸோ அதே வந்து நீங்கள் காவலர் கேட்டகரிக்கு அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் எயித்து நீங்கள் பாஸ் பண்ணால் இதுக்கு வந்து எலிஜிபிள் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து நீங்கள் எப்படி வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்குன்னா இதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நான் டெமோ அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து காமிக்கிறேன் ஸோ அதே ஃபார்மேட்டில் வந்து நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க ஸோ இதுதான் வந்து பாருங்கள் டெமோ அப்ளிகேஷன் ஃபார்மு ஸோ இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை தான் நீங்கள் வந்து ஃபில் பண்ண முடியும் அதை வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபார்மேட் கொடுத்துருக்காங்க பாருங்க டெமோ அப்ளிகேஷன் ஃபார்ம் தான் இதே அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் பிரிண்ட் எடுத்துக்காதீங்க இதில் சென்னைன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள் இது வந்து சென்னையில் வந்ததுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மு இதை வந்து நீங்கள் ஃபில் பண்ணக்கூடாது இதே ஃபார்மேட்டில் வந்து நீங்கள் வேர்டில் வந்து இதில் இருக்கிற மாதிரியே டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து கரெக்டாக ஃபில் பண்ணிக்கோங்க அந்த போஸ்ட் அப்ளைடு ஃபார் இடத்துல வந்து நீங்கள் எந்த போஸ்ட்டிங்க நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்களோ அந்த போஸ்டிங்கோட நேம் வந்து அதில் பிரிண்ட் பண்ணிக்குவோம் இது டைப் பண்ணிருங்க அதுக்கப்புறம் வந்து உங்களோடய அட்வைஸ்மெண்ட் நம்பர்லேருந்து இந்த ஃபோட்டோலேருந்து அதுக்கப்புறம் உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து கரெக்டாக ஃபில் பண்ணிக்கோங்க இதில் கொடுத்துருக்குற மாதிரி இதில் என்ன ஃபார்மேட்டில் இருக்கோ அது எல்லாம் நீங்கள் வந்து வேர்டில் வந்து கரெக்டாக நீங்கள் வந்து இதே ஃபார்மேட்டில் ரெடி பண்ணி ஸோ அதை வந்து நீங்கள் பிரிண்ட் எடுத்து நீங்கள் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் ஃபில் பண்ணி உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து இணைக்கணும் ஏன்னா வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா டெமோ அப்ளிகேஷன் ஃபார்ம் தான் அதனால் வந்து இதையே நீங்கள் வந்து பிரிண்ட் எடுத்துடாதீங்க ஸோ அதனால் வந்து அதெல்லாம் கரெக்டாக நீங்கள் ரெடி பண்ணி உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் நீங்கள் செல்ஃப் ஃபோட்டோஸெல்லாம் நீங்கள் வந்து இந்த அப்ளிகேஷன் பேக் சைடு இணைக்கணும் அதே மாதிரி வந்து ரெண்டு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவும் நீங்கள் வந்து இணைக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இணைச்சி எந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்குன்னா வந்து பாருங்கள் இதிலே கொடுத்துருக்காங்க உங்களுக்கு வந்து மண்டல மேலாளர் மண்டல அலுவலகம் ஸோ தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகம் நைன் எஃப் ஸ்ட்ரீட்டுன்னு கொடுத்து தாமஸ் ரோடுன்னு கொடுத்துருக்காங்க பத்தில மகாராஜர் நகர் பாளையங்கோட்டைன்னு கொடுத்துருக்காங்க பற்றியா இந்த அட்ரஸ் தான் நீங்கள் வந்து ஸோ நீங்கள் போஸ்ட் மூலியமாக நீங்கள் வந்து சென்ட் பண்ணணும் லாஸ்ட் டேட்டு வந்து பார்த்தீங்கன்னா டுவெல்த்து செப்டம்பர் வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ உங்களுக்கு இதுக்கான சேல்ரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸோ இதில் வந்து பாருங்க ஐயாயிரத்தி இரநூத்தி எண்பத்தஞ்சு ரூபா உங்களுக்கான சேல்ரி வந்து இருக்கும் அதுக்கப்புறம் அகவலைப்படி வந்து பார்த்திங்கன்னா மூணாயிரத்தி நானூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபா இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து உங்களுக்கு போக்குவரத்து படின்னு சொல்லி நூற்றி இருபது ரூபா வந்து கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரியும் கொடுத்துருக்காங்க ஸோ அதனால் அதுக்கான சேலரி எல்லாமே இதில் வந்து மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க ஒரு ஒரு கேட்டகரிக்கும் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே வந்து விண்ணப்பிக்கலாம் ஆனால் வந்து இது வந்து ஒரு ஒரு மாவட்டம் வரைய கொடுத்துட்ருக்காங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டத்துக்கு வந்து வந்துருக்கு அதனால் வந்து திருநெல்வேலி மாவட்டத்தை இருப்பிடமாக கொண்டவங்க மட்டும் இதுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க மாதிரி வந்து பார்த்திங்கனா அடுத்தடுத்த மாவட்டத்துக்கு வந்து வரும் ஏன்னா வந்து ஆல்ரெடி வந்து ஒரு அஞ்சு டிஸ்ட்ரிக் மேலே வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க மொத்தமாக ஒரு ரெண்டாயிரம் வேகன்சிக்கு மேலே வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு ஸோ இதுக்கப்புறம் வரக்கூடிய மாவட்டத்தையும் நான் உங்களுக்கு வந்து நான் அப்டேட் பண்ணுறேன் ஸோ வந்துச்சுன்னா ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க நான் போடக்கூடிய வீடியோ வந்து உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்